அமைதியான இடத்தில் இயற்கை சூழலில் சில ஓசைகள் நம் செவியில் பாயும். அந்த ஓசைகளை கவனித்தால் அந்த ஓசைகளுள் ஒரு சக்தி உள்ளதை நாம் அறியலாம். ஓசைகள் உள் உணர்வை ஏற்படுத்துகின்றது. தியான நிலையிலே தியானத்திற்குரிய குருமார்கள் ஒரு சிலர் மந்திரத்தை சொல்வார்கள், ஒரு சிலர் ஓசையின் மூலமாக தீட்சை தருவார்கள். மனித உடலினுள் அந்த இருதயம் பட் 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 என்பதும் ஒரு ஓசை, மூச்சு காற்றும் லேசான ஓசையாக இருக்கிறது. தியானம் கைகூடி அனைத்தும் கைகூடும் என்பர் அருளாளர்கள். அந்த தியானத்திற்கு காடு மலை மேடு கடந்து செல்ல வேண்டாம். இமயத்திலே தம்மை இருத்திக் கொண்டு உடலை வருத்தி உணவின்றி பட்டினியாக இருந்து தியானம் செய்ய தேவையில்லை. அமைதி தேவையில்லை. எந்த ஓசை எங்கிருந்து வந்தாலும் அந்த ஓசை நம் செவியில் விழாமல் தியானத்திற்குரிய ஓசையை மட்டும் இந்த செவி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இது ஒரு ஓசை. இதை மெல்ல பார்த்து, மெல்ல சுவைத்து, மெல்ல ரசித்து, மெல்ல உள்வாங்குவோம். இந்த ஓசையின் வாயிலாக என்ன கிடைக்கிறது என்றால், மனிதவனம் டம் 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 என்பதாக ஒலிக்கிறது. அடுத்து இந்த ஓசை இது தியானத்திற்குரியது. இதுவே தாழ்வான யோசனை. இப்படி மனித மனம் இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்கே ஏழு நிலைகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏழு என்பது ஒரு அருமையான சொல். ஏழு பிறவிக்கும் உண்டனோடு உற்றோமே என்கிறார் ஸ்ரீ ஆண்டாள். இந்த ஏழு பிறவி என்னவென்றால், ஒரு மனிதனின் முன் ஏழு பின் ஏழு ஆக 14. இந்த ஏழும் ஒரு ஓசையில் உண்டாக்கப்பட்டது. ஸ்ரீ புத்த பகவானின் தம்ம பதம் பல சூத்திரங்களை கொண்டது. அதன் தலைப்பு மூழ்கிப்போவோம் மௌனத்தில் மட்டுமே. பேசாத வார்த்தைகள் ஒருபோதும் துன்பம் செய்ய ஓசையை இப்பொழுது உணர்ந்து கொள்வோம். நன்றாக இது ஆரோகணமாக சரிகம பதனி. இது அவரோகணமாக திருவிழாக்களே கொடியேற்றுவார்கள். துஜாரோகணம் என்ற கொடி ஏற்றுவது. ஆக ஆரோகணமாக ஏற்ற வேண்டும் இந்த தியான நிலை. அதற்குத்தான் இந்த ஓசை இன்னும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும். முதலில் மூலாதார் குண்டலினிலிருந்து அதற்கும் மேல், அதற்கும் மேலாக, அதற்கும் அப்பாலாக, அப்பாலுக்கும் அப்பாலா,
அப்பாளுக்கும் அப்பாலாக முப்பாலாக சகஸ்திர தலத்தில். இந்த சகஸ்திர தலத்தில் தான் ஒரு அமுதம் பொழியும். அந்த அமுதம் தான் ஆண்டவன். மூழ்கிப் போவோம் மௌனத்தில் மட்டுமே.